जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा ओम गुरुभ्यो नमः नमस्ते सुगुरुनाथम कांचीपीठम सुरपूजितम दिव्यज्ञान अभयस्थम कांचीं जगद्गुरुं नमस्ते अपार करुणा सिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि विदामहं कलियुग दैवं कांचमहन என்கிற இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமா நம்ம மகாபரிவாரோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் ஒரு தலைப்பு இன்னைக்கு அனுபவம் வந்து நம்ம பார்த்துருக்க முடியாது புதுசாக இருக்கு நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்க மாத்ருபூத மகாபரிவா அதாவது நம்ம பிள்ளையார் எப்படி செல்லமா எல்லாமா எப்படி பேரை மாற்றி மாற்றி கூப்பிடுவோமா அது மாதிரி மகாபரிவாரையும் அப்படி தான் கூப்பிட்றோம் அதாவது இதில் அந்த மேல் வஸ்திரத்தை போட்டுக்கிறதுல ஒரு இது வந்தது ஏன்னா அந்த மிரர் இமேஜின்றதை நான் கவனிக்காமல் இவ்வளோ நாளாக இருந்துட்டுருக்கேன் யாரோ சொல்லி கலிஃபோர்னியாவில் அதுலேருந்து சொன்னவொடனே அப்புறம் அதை புரிஞ்சுட்டு நான் பண்ணிட்டேன் சில வீடியோ இப்போ திடீர்னு மகாபரிவார் எனக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருப்பார் உனக்கு எதுக்குடா வஸ்திரம் எடுத்துரு மடியாக சொல்லு அப்படின்னாரு எடுத்துட்டேன் அதனால் இது இப்படி தோணின்னு இருக்கு இன்றைக்கி இன்றைக்கி போயின்னு இருக்கு இனிமேல் இப்படி தான் போவோம் 1967 அழகப்பா இன்ஜினியரிங் காலேஜ் காரைக்குடி அதில் ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் அவனை பற்றியான நிகழ்ச்சி அவள் குடும்பம் ஏன்னா பக்தர் மகாபரிவாருடைய பக்தர்கள் அவா அதனால் அவள் எல்லோரும் காப்பாற்றிடுவாரு அவர் வந்து அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் லேப்ஸ் இருக்கு இல்லையா அந்த லேபுக்கு யூனியன் சைட்லேருந்து அவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மற்றபடி அவருக்கு அந்த யூனியனுக்கு அதுக்கும் ரொம்ப இன்வால்வ் ஆக மாட்டார் தேவையில்லாமல் சண்டைக்கு அதெல்லாம் போக மாட்டார் அதனால் இவர் ஃபைனல் இயர் எல்லாமே எக்ஸாம் முடிஞ்சு எக்ஸாம்லாம் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா அந்த சம்பவம் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நடுவில் ஏதோ அவளுக்குள்ள ஒரு மிஸ் மனஸ்தாபம் வந்து அதை கை கலப்பை வரைக்கும் போய் அந்த பிரின்சிபல் வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்து கொஞ்சம் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கார் அவள்லாம் எக்ஸாம் எழுத முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அது ரொம்ப மன வருத்தமாக இருக்கு இல்லையா அதனால் அந்த யூனியன் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனோட பிரசிடெண்ட் வந்து தாஜுதீன்றவர் அவர் வந்து இந்த பையன்கிட்ட நான் சொல்கிறேன் இந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி உங்கள் அப்பா வந்து எம்எல்சியாக இருக்கார் இல்லையா உங்கள் அப்பாவை விட்டு வந்து கொஞ்சம் பிரின்சிபல் கிட்ட வந்து பேச சொல்லு இனிமேல் வந்து இது இல்லாமல் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னாலும் பிரின்சிபல் கேட்க மாட்டேங்கிறாரு உங்கள் அப்பாவை விட்டு இதை பேசி இந்த சஸ்பென்ஷன்லாம் ரிவோக் பண்ண சொல்லிவிடு எல்லாரும் எக்ஸாம் எழுதுவா இனிமேல் நடக்காது அதை சரி இந்த அப்பா கிட்ட சொல்கிறாரு அப்பாவும் சரி நல்லதுக்காக நம்ம பாடுபடணும் தப்பு இல்லை ஒரு தடவை ஏதோ நடந்துருது இனிமேல் வராமல் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் வந்து அவர் எம்எல்சி அவர் சொன்னால் கொஞ்சம் பவர் இருக்குது அவர் போய் சொன்னார் சொன்னவுடனே பிரின்சிபால் ஒத்துண்டு பண்ணிட்டாரு ரிவோக் பண்ணிட்டாரு சஸ்பெண்ட் ஆனவாலாம் வந்துட்டா எல்லாம் நடந்துருது ஆனால் மனசுக்குள்ளே வந்து பிரின்சிபலுக்கு ஒரு கிரட்ஜ் அதை இவன் மூலம் தானே நடந்தது இது நம்ம போட்ட ஆர்டர் அது ஒரு ஈகோ தானே நம்ம சஸ்பெண்ட் போட்டதை வந்து திருப்பி ரிவோக் ஆன மாதிரி ஆகிடுது அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு இது இருந்துகிட்டே இருந்திருக்கு இப்போ இப்போ எக்ஸாம்லாம் நடந்து முடிஞ்சவுடனே இவர் நினச்சிட்டு இருக்காரு எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நம்ம அந்த சம்பவத்தில் எம்எல்சியோட பையன் அப்போ வந்து அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் எஸ்என் சுப்பிரமணியம்ன்றவர் வந்து ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணுறாரு இவருக்கு இந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி நீ வந்து மெக்கானிக்கல் லேப் வந்து நல்லா எழுதியிருக்கியா எப்படி பண்ண இல்லை ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன் நான் ஒரு 70 மார்க் மேலேயாவது நிச்சயம் வரும் 70-80 ஏதாவது வரும் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு இல்லைடா நீ ஃபெயில் அப்படின்றாரு எப்படின்னு அவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அது வந்து நம்ம இதில் வந்து நம்ம நம்ம காலேஜோட ஸ்டாஃப் ஒருத்தர் இருக்கார் இல்லையா குலத்துமணி அப்படின்னு குலத்துமணியும் அந்த எஸ்என் சுப்பிரமணியம் கொஞ்சம் அவளுக்குள்ள பேச்சுவார்த்தை எப்பவுமே இருக்கும் அடிக்கடி அவள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவள் வந்து தகவல் இவருக்கு பெரியவா தானே சொல்ல வைப்பா சொல்லிட்டுருக்கார் இந்த பையனை அவள் வந்து ஃபெயில் பண்ணிட்டா ஏன்னா மனசுக்குள்ள வந்து எம்எல்சியோட பையன் அவரால் தானே அந்த ஆர்டர்லாம் ரிவோக் பண்ண வேண்டியிருந்ததுன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸாமினருடைய கை அவருடைய கைவரிசையை வச்சுட்டு இவருடைய மார்க்லாம் குறைச்சி இவரை ஃபெயில் பண்ணிட்டார் அப்படின்னு இதெல்லாம் நியூஸ் வந்துடுது இது அப்பா கிட்ட போய் சொன்னார் சொல்கிறதுக்கு முன்னாடி பெரியவா கிட்ட போய் அழுதார் பெரியவா கிட்ட அழுதுட்டா போருமே பக்தரை காப்பாற்றிடுவார் அதனால் அப்பாவுக்கு இப்போ பார்த்தாரு இப்படியோ இப்படி ஆயிருக்கே வருத்தமாக நினச்சிட்டே இருக்கா அவர் ஆஃபீஸில் போயிட்டு அவர் ஒரு சின்ன ஆஃபீஸ் பிஸ்னஸ் தானே அவர் வச்சு பண்ணிட்டு இருக்கார் பண்ணிட்டு இருக்கும்போது
அங்கே வந்து மாத்ருபூதம்னு ஒருத்தர் வராரு. அவர் ஏற்கனவே பழக்கமானவர் தான் இவருக்கு. அதாவது சன்ஸ்கிரிட் காலேஜ் இருக்கு அந்த ஊர்லேயே, காரைக்குடியில். அந்த அதனுடைய கமிட்டிக்கு அந்த டோட்டலாக இதில் ஒரு பெரிய ஒரு பிரசிடென்ட் அப்படிங்கிறவர் இந்த எம்எல்சி தான். அவர் வந்து பிரின்சிபலாக இருக்கார் மாத்ருபூதம்ன்றவர். அவர் ஏதோ வேற விஷயமா சன்ஸ்கிரிட் காலேஜ் விஷயமா பேச வந்திருக்கார். வந்தவர் இவரை பார்த்துட்டு எம்எல்சியை பார்த்துட்டு என்ன நீங்க ரொம்ப சோகமா வருத்தமா இருக்கீங்களே என்ன அப்படின்னும் போது விஷயத்த சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி பையன் நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கான், ஃபோர்த் இயர் வந்து ஃபிசிக்ஸ் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதில் வந்து அந்த அந்த ஃபிசிக்ஸ் லேபில் வந்து அவனை இது பண்ணிட்டான், ஃபெயில் பண்ணிட்டான் அவனை அப்படின்னு சொல்கிறாரு. அவன் ஆனால் நல்லா எழுதியிருக்கான் அப்படி ஆகிடுத்து அப்படின்னும்போது வந்து அந்த இது வந்து அங்கே அங்கே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தானே, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் லேப் அதில் வந்து அதில் என் பையன் தானே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் அங்கே லெக்சராக இப்போ சேர்ந்துருக்கான். யூஎஸ்லேருந்தான் இங்கே வந்து சேர்ந்துருக்கான். அவன் பேர் வந்து நாகராஜன். அவன் தான் இவனுக்கு இன்டர்னல் எக்ஸாமினராக இருக்கணும். நான் ஃபோன் பண்ணுறேன்னு உடனே ஃபோன் போட்டார். போய்விட்டு பையன்கிட்ட பேசினார். அந்த பையன் பேரை சொன்னார். இல்லையே அந்த பையனுக்கு நான் தானே மார்க் போட்டேன், நிறைய போட்டேன், நானும் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினராக போட்டார், ரெண்டு பேருமே நல்ல மார்க் போட்டு இந்த மேம் நிறைய மார்க் வாங்கியிருந்தானே, அவன் இருக்கவே முடியாது. நான் வந்து ஒரு ரெக்கார்டில் வந்து அதை எழுதி வச்சு எல்லோரும் சைனும் போட்டு நான் தனியாக ஒரு ரெக்கார்டு ஒன்று வச்சுருக்கேன், இதில் ட்ராயரில் போட்டு பூட்டியிருக்கேன், அதை போய் நான் எடுத்து நான் பேசி சரி பண்ணுறேன், எல்லாம் பிரிவாக தான் பண்ணிவிடுவார். அவன் போனார் அந்த நாகராஜன்றவர். அந்த பையன் பிரின்சிபால்கிட்ட போய் சண்டை போட்டார். என்ன அந்த பையன் நல்லா பண்ணியிருக்கான், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு தான் அவனை ரிமார்க் எழுதினா நீங்கள் வந்து ஃபெயில் பண்ணிட்டீங்களேன் அப்படின்னும்போது அவருக்கு வேறு வழி இல்லை, போய் ரொம்ப இதுவாக பண்ண முடியாத சரின்னு சொல்லிட்டு அவர் அது மாத்திரம் சரி இருக்கட்டும் அது ஸ்மூத்தாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு திருப்பி எல்லாத்தையும் பழையபடி இது பண்ணி ரிசல்ட் வரும்போது பாஸ் ஆகிட்டார். அதனால் மகாப்பிரியா வந்து விடமாட்டார், அவர் வந்து காப்பாற்றிடுவார். ஜெய் ஜெய் சங்கர் ஹரசங்கர் மகாப்பிரியா பாதமேச்சரன், மகாப்பிரியா பாதமேச்சரன்.